फ्रेंड्स நான் ரேகா இது அன்பு குடி சேனல் நான் வந்து இப்ப பிரியாணியை வந்து எப்படி ரிவர்ஸ்ல பண்றதுன்னு காமிக்க போறேன் இந்த வீடியோல நான் இதல ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுமே யூஸ் பண்ணவே இல்ல ஃபுட் கலர் நம்ம ஃபுட் கலர் யூஸ் பண்ணலாம் பண்ணாம சாப்பிறது ரொம்பவே பெஸ்ட் அதே போல பிராய்லர் கோழியும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நான் நாட்டு கோழி வச்சு செஞ்சிருக்கேன் ஆயில குறச்சியும் சூப்பரா அதே டேஸ்டோட ஓன் மசாலா போட்டு செஞ்சிருக்கேன் கண்டிப்பா இது மறக்காம வீட்ல ட்ரை பண்ணுங்க எப்படின்றது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்து பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிலோ நாட்டு கோழி எடுத்துக்கேன் நாட்டு கோழி எடுத்துட்டு வந்ததோ அதுல முடியலாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு ஊற வச்சிருங்க அதுக்கு அப்புறம் ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு குக்கர்ல போடுங்க போட்டு அந்த கோழி முழுகுற அளவுக்கு தண்ணி வைங்க தண்ணி வச்சி ரெண்டு விசில் இல்ல மூணு விசில் கூட வச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நாட்டு கோழி நம்ம டைரக்டா போட்டா வேகாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான் பிரியாணி பாத்திரம் ஒன்னு வச்சிருக்கேன் பாத்திரம் லைட்டா சூடாகுது இப்போ நம்ம பிரியாணி ரிவர்ஸ்ல தான் செய்ய போறோம் இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் நான் புதினா கொத்தமல்லியே போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம பிரியாணி செய்யும்போது தண்ணி ஊத்திட்டு பிரியாணி அரிசி போடுவோம் இப்போ நான் வந்து அரிசியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் இது வந்து பாஸ்மதி ரைஸ் நான் ரெண்டு கிளாஸ் ஊற வச்சிருக்கேன் கிளாஸ் மெஷர்மெண்ட் இந்த சைஸ் நம்ம பிரியாணி வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சாலே டேஸ்ட் அதிகமா இருக்கும் சோ அதால டீ மட்டும் மீடியம்ல வச்சுக்கோங்க டேஸ்ட் வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸே இல்லாத அளவுக்கு சூப்பரா இருக்கும் அவசரமா செய்தாங்க டக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் இப்ப ரெண்டு கிளாஸ்க்கு நான் மூணு கிளாஸ் வந்து தண்ணி சூடு பண்ணி எடுத்து போறேன் ஒரு கிளாஸ் கோழி வேக வச்ச தண்ணியே எடுத்து போறேன் சோ 2:4 ரெண்டு கிளாஸ்க்கு நாலு தண்ணி நாலு கிளாஸ் தண்ணி இப்ப நான் சொன்ன போல ஒரு கிளாஸ் வந்து நான் வேக வச்ச தண்ணி எடுத்துக்கிறேன் இதுல மூணு கிளாஸ் அளவுக்கு நான் சுடு தண்ணி ஏற்கனவே கெட்டில போட்டு சூடு பண்ணிட்டேன் அதை எடுத்துக்கிறேன் இப்போ வந்து தீ நம்ம அதிகமா வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கு கொதி வர்ற அளவுக்கு ஏன்னா சுடு தண்ணி தான் டக்குன்னு கொதி வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல நான் வேக வச்சு சிக்கனை சேர்த்துக்கிறேன் இது வந்து நாட்டுக்கோழி தான் இப்ப இதுல நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன் அதை தூள் பண்ணி எடுத்துங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுல ஒரு ஹாஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுருக்கேன் ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம் ஒரு 10 to 15 நிமிஷம் நமக்கு ரைஸ் வேகத்து மட்டும் தான் டைம் எடுக்கும் இதுல ஒரு கப்பு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு வெங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ அதுல இதுல வந்து நான் ஒரு 3-4 இலை வந்து பிரிஞ்சி இலையும் ரெண்டு அன்னாச்சி பூவும் பிரியாணி குச்சி ஒரு ரெண்டு குச்சியும் ஒரு பட்டை கொஞ்சமா வந்து கசகசா பெரிய சீரகமும் சாதா சீரகமும் சோம்புன்னு சொல்லுவாங்க அது வந்து அரை அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை மிக்சியில போட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை பொடி பண்ணாம போட்டோம்னா வாயில தட்டுப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும் அதால பொடி பண்ணி சேர்த்துக்கிறோம் இது எக்ஸ்ட்ரா டேஸ்டையும் கொடுக்கும் இப்போ இதை நான் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது போல போட்டோம்னா நம்மளுக்கு டைஜஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது ஃபுல்லா எடுத்தும் போட முடியாது நம்ம சமைச்சிட்ட பிறகு அதனால தான் நம்ம அரைச்சி போடுறது இப்போ இதை நல்லா போட்டுக்கலாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது சூப்பரான வாசனை எடுத்து கொடுக்கும் இப்போ ஃபைனலா நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பச்சை எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அது மாதிரி ஆயில் ஸ்மெல் வரும் அதனால நீங்க நெய் இருந்தா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் போட்டா இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்கும் அதால நான் பட்டர் யூஸ் பண்ணேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கலரிங் பவுடர் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே இப்படியே வேகட்டும் இது நான் ஒரு செக் சால்ட் மட்டும் செக் பண்றேங்க ஒரு மூடி போட்டு அப்புறம் மூடிக்கலாம் இப்ப நான் இதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறேன் மேல ஏதாவது வெயிட் இருந்தா வெயிட் எடுத்து வச்சுக்கலாம் நான் இது போல கல் எடுத்து வச்சுக்குவேன் இது கொஞ்சம் இந்த உரல் குட்டி உரல்
இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் சிம்ல வச்சி வேக வைங்க நமக்கு சூப்பரான ரிவர்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடும் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு நான் இந்த கல்ல எடுத்து உரல எடுத்துறேன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பரா வெந்திருக்கு பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேனா பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் இல்ல ஏன்னா அது நம்மவே வேகணுமே வந்து குக்கர்ல வேக வச்சிருந்தால அது வெந்துதா இல்லன்னு செக் பண்ண தேவல வெந்துதா இருக்கும் அதுல அந்த மசாலாவும் நல்லாவே ஊறி இருக்கும் நம்ம ரைஸ் மட்டும் வெந்துதான்னு செக் பண்ணனும் இப்படி நசுக்கும் போது தெரியும் உங்களுக்கு அரிசி வந்து ஃபுல்லா நல்லா நசுங்கி வரணும் வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்டவ்க்கு கேஸ் ஸ்டவ்க்கு ஏத்த போல வேகும் அதனால டைமிங் பார்த்து நீங்களே டிசைட் பண்ணீங்க வெந்துருச்சா இல்லையான்னு பிரியாணி ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும்போது டக்குன்னு இதை எடுத்து கடகடகடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நாட்டுக்கோழி செமைய கமகம நல்லா வாசம் வருது சூப்பரா இருக்கு செஞ்சதுமே எங்க வீட்டுல ஃபுல்லா காலி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் ஏன்னா இது ஓன் மசாலான்றதால வாசம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் ஓன் மசாலாவை யூஸ் பண்ணி இது போல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பிரியாணி வாசம் ரொம்பவே சூப்பரா வரும் அவ்வளவுதான் நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய டைமிங் சேவ் ஆகும் இதுல இருக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா சண்டே சண்டேல நம்ம சாப்பிடுற நான்வெஜ்ஜாலதான் நம்ம பாடியில வந்து நிறைய கொழுப்பு சேர்ந்துருதான் சோ அதால வந்து நம்ம அந்த ஆயில குறைக்கணும்ன்றதுக்காக நம்ம ரிவர்ஸ்ல பண்ணும் போது பட்டர் மட்டும் தான் நான் சேர்த்தேன் ஒரே ஸ்பூனு சோ இதுல நிறைய ஆயில் வந்து நம்ம வந்து குறைச்சிட்டோம் அந்த ஒரு பெனிஃபிட் தான் சோ கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Keep smiling, keep supporting.